Hello friends, welcome back to our Miracle Life with Rekha Sri channel. நம்மளுக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா வெண்டைக்காயின் பயன்கள் பத்தி தான் பார்க்க போறோம். அதுவும் முக்கியமா வந்து கன்சீவ் ஆறதுக்கு இந்த வெண்டைக்காய் எந்த விதத்துலலாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து டீடைலா பார்க்க போறோம். இத வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும், யாரெல்லாம் எடுத்துக்கலாம், எல்லா விஷயங்களுமே இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு நம்ம வந்து ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னாக்கா செமன் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பெண்களுக்கு வந்து கருமுட்டை வந்து ஆரோக்கியமான வளர்ச்சி, அதுக்கப்புறமா கருமுட்டை வெடித்தல். ஸோ இந்த ரெண்டு வந்து முக்கியமாக நல்லபடியாக நடக்கணும். ஸோ அப்போ தான் அங்கே வந்துட்டு ஒரு பேபி ஃபார்ம் ஆகிறதுல எந்த ஒரு ப்ராப்ளம்ஸுமே இருக்காது. ஸோ இந்த ஓவுலேஷன் வந்து கரெக்டாக நடக்குதா, ஓவுலேஷன் நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா கருமுட்டை வெடிக்குது இல்லை, ஸோ அதை தான் பார்த்திங்க அப்படின்னா ஓவுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே நம்ம வந்து டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் வந்து பார்க்கல அப்படின்னாக்கா ஓவுலேஷன்னா என்ன அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த கருமுட்டை வந்து இயற்கையாக வெடிக்கிறது தானாக நடந்தால் தான் அங்கே வந்து ஒரு பேபி வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இது கரெக்டாக வெடிக்குதா இல்லையா, கருமுட்டை வந்து நல்லபடியாக வளர்ச்சி அடையிறதா, இப்படி இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறதான் பார்த்திங்க அப்படின்னா ஃபாலிகுலர் ஸ்டடி. ஸோ இந்த ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணும்போது தான் நமக்கு வந்து கருமுட்டை வந்து எவ்வளோ வளர்ச்சி அடையுது, நல்லபடியாக ஆரோக்கியமாக அது வளர்ச்சி அடையுதா, அந்த ஓவுலேஷன் வந்து கரெக்டாக வந்து இயற்கையாகவே நடக்குதா அப்படிங்கிறது வந்து இந்த ஃபாலிகுலர் ஸ்டடியில் அவங்க ஸ்கேன் மூலமாக தான் பார்த்து சொல்லுவாங்க. மற்றபடி நம்ம வந்து வெளியே இருந்து அதை வந்து பார்க்க முடியாது. அதுக்கு வந்து சில பேருக்கு இந்த கருமுட்டை வந்து இயற்கையாக வெடிக்கலை அப்படின்னாக்கா அவங்க இன்ஜெக்ஷன் போடுவாங்க. ஸோ இன்ஜெக்ஷன் இல்லாமல் நேச்சுரல் ஃபுட்டு மூலமாகவும் இந்த கருமுட்டையை வந்து நம்ம வெடிக்க வைக்க முடியும். ஸோ இதுக்கு தான் இதுக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா க்ளோ வாட்டர் நம்ம போட்டிருப்போம். க்ளோ மீன்ஸ் கிராம்பு. கிராம்பு வந்து முந்தின நாளே தண்ணியில் ஊற போட்டுட்டு ஸோ அடுத்த நாள் வந்து அதை குடிக்கிற மாதிரி போட்டிருப்போம் ஒரு வீடியோ. ஸோ அதுவும் வந்துட்டு இந்த கருமுட்டையை வந்து வெடிக்கிறதுக்கு ஓவுலேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஏன் நம்ம வந்துட்டு நிறைய வீடியோஸ் போடுறோம், இப்போ வந்து ஒரே நிகழ்ச்சி தான், அதாவது கருமுட்டை வெடிக்கிறது தான். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபுட்டு வந்து நிறைய இருக்கும். ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தங்களோட உடம்பும் பார்த்திங்க அப்படின்னா வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணும். எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரியான உடம்பு கிடையாது. சில அவங்க இந்த நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த பீரியட் டைமே பாருங்களேன், சில பேருக்கு வந்துட்டு ஹெவி பெயின் இருக்கும், சில பேருக்கு மைல்டாக இருக்கும், சில பேருக்கு பெயின் என்ன அப்படிங்கிறதே வந்து இருக்காது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு கருமுட்டை வந்து க்ரோத் ஆகிறது, அது வந்து ரப்சர் ஆகிறது எல்லாமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட் டேஸில் இருக்கும். ஸோ மென்ஸ் சைக்கிள் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும், உங்களோட பீரியட் வந்து ஃப்ளோ வந்து எத்தனை நாளைக்கு இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வேரி ஆகும். முக்கியமாக வந்து இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த கருமுட்டை வெடிக்கிறது வந்து கரெக்டான டைமில் வெடிக்காமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு வரும். ஸோ இவங்கெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி மூலமாக அவங்களோட ஓவுலேஷன் எப்போ நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பாங்க. இன்னும் சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த எக்கு க்ரோத் வந்து நல்லாயிருக்கும், கருமுட்டை வந்து கரெக்டான சைஸில் வந்து நல்லபடியாக வளர்ச்சி அடைஞ்சி வரும், ஆனால் அந்த ஓவுலேஷன் டைமில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கருமுட்டை வந்து வெடிக்காது. ஸோ அந்த ஓவுலேஷன் நடக்காமலே பீரியட் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இதுவும் வந்து நம்ம வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருக்கோம், எக்கெல்லாம் கரெக்டான சைஸில் வந்து வளர்ச்சி அடைஞ்சாலும் சில டைமில் அந்த ஓவுலேஷன் நடக்காமலேயே அந்த கருமுட்டை வந்து அப்படியே சுருங்கி எண்டோமெட்ரியம் சுவர் கூட சேர்ந்து உங்களுக்கு வந்து மென்சஸ் வந்து கரெக்டான டைமில் வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வெண்டைக்காயை பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஓவுலேஷன் பூஸ்டர், ஓக்ரா வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து உங்களோட ஓவுலேஷனுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வந்துட்டு ட்விங்ஸ் வேணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரெட்டை குழந்தைங்க வேணும் அப்படின் இருக்கவங்களும் இந்த வெண்டைக்காய் வாட்டர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இது ட்ரை பண்ணால் உங்களுக்கு ட்விங்ஸ் தான் பறக்கும் அப்படிங்கிறது இல்லை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கருமுட்டை வந்து நல்லா மெச்சோர் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல ரெண்டு மூணு கருமுட்டைகளும் நல்லா மெச்சோர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து ட்விங்ஸ் பறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மூணு குழந்தைங்க வரைக்கும் உங்களுக்கு ஒரே மாதத்தில் தங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. அதாவது இந்த கருமுட்டை வந்து அதிக எண்ணிக்கையில் வந்து நல்லபடியாக வளர்ச்சி அடைஞ்சி அந்த கருமுட்டை வந்து வெடிக்கும். ஸோ மூணு கருமுட்டை வெடிக்குது அந்த டைமில் வந்து செமன் போய் அந்த கருமுட்டை மீட் பண்ணிச்சு அப்படின்னா அங்கே வந்து ட்விங்ஸோ இல்லை வந்து மூணு குழந்தைங்க பிறக்கிறதுக்கோ சான்சஸ் இருக்குது. இது வந்து கம்பல்சரி கிடையாது, அதாவது 100% ட்ரூ அப்படிங்கிறது கிடையாது. கருமுட்டை ஆரோக்கியமாக வளர்ச்சி அடைகிறதுக்கு ஒரு மூணு நாலு கருமுட்டை வரைக்கும் நல்லா மெச்சோர் ஆகிறதுக்கு ரொம்பவே இது ஓக்ரா வாட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவோம், லேடிஸ் ஃபிங்கர் வாட்டர், வெண்டைக்காய் நீர். ஸோ இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ அந்த இந்த பெனிஃபிட் வந்து நிறையவே இருக்குது. நீங்கள் வந்து வெண்டைக்காய் வந்து கூட்டு வச்சு சாப்பிடுவீங்க இல்லை பொரியல் பண்ணி சாப்பிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி சாப்பிட்ற விடவும் இந்த இதை வந்துட்டு ஓக்ரா வாட்டர், அதாவது இதை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஒரு 4-5 வெண்டைக்காயை வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு 2-3 times வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த வெண்டைக்காய் மேலே வந்து ஏதாவது பூச்சி மருந்து அடிச்சிருப்பாங்க. ஸோ அது மேலே வந்து ஏதாச்சும் கெமிக்கல் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு 2-3 times வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை வந்து கொஞ்சம் அப்படியே நீள்வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து அந்த பிக்சரில் பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த மாதிரி நீள்வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி ஒரு பெரிய கப்பாக எடுத்துக்கோங்க. அந்த கப்பில் ஃபுல்லாக தண்ணி வச்சுட்டு இந்த வெண்டைக்காய் வந்து போட்டுருங்க. இது வந்து அந்த தண்ணியிலேயே அட்லீஸ்ட் ஒரு 12 hours ஆச்சும் நல்லா ஊற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து இதை முந்தின நாள் ஈவினிங் அல்லது நைட்டு, ஸோ அந்த மாதிரி டைமில் வச்சிங்க அப்படின்னா இது நைட்டு ஹோல் நைட்டு வந்து அந்த தண்ணியில் நல்லாவே ஊறி அதில் இருக்கிற சத்து எல்லாமே அப்படியே தண்ணியில் இறங்கிடும். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு அதை நல்லா வடிகட்டி அந்த தண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் ஜெல் டைப்பில் மாறியிருக்கும். அதாவது கொஞ்சம் வளவளப்பு தன்மையாக இருக்கும். ஸோ அந்த வாட்டரை வந்து நீங்கள் குடிச்சிடுங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு வரும்போது உங்களுடைய எக்கு க்ரோத்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். சில பேருக்கு வந்துட்டு எக்கே வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு கூட பார்த்திங்க அப்படின்னா 1-3 எக்கு வந்து நல்லா ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு அந்த ஓவுலேஷன் நடக்கக்கூடிய டைமில் அந்த ஓவுலேஷன் வந்து கரெக்டாக நடக்குது, அந்த கருமுட்டை வந்து வெடிக்க மாட்டேங்குது அப்படின்னாக்கா அதுக்கு வந்து 2000-3000 செலவு பண்ணி ஒரு இன்ஜெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2000 வரைக்குமே இருக்குது அந்த இன்ஜெக்ஷன். ஸோ அது போட்டு அந்த கருமுட்டையை வெடிக்க வைக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. நம்ம வந்து நேச்சுரல் ஃபுட்டு மூலமாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். க்ளோ வாட்டர் எடுத்து நிறைய பேர் வந்து நேச்சுரலாகவே வந்துட்டு அந்த கருமுட்டை வெடிச்சிருக்குது. நாங்கள் இது வரைக்கும் இன்ஜெக்ஷன் போட்டு அந்த கருமுட்டையை வந்து வெடிக்க வச்சோம். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரலாகவே அந்த கருமுட்டை வெடிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கமெண்ட் வந்து பண்ணுறாங்க. பர்சனலாகவே நிறைய பேர் வந்து எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கருமுட்டை வந்து சரியாக வளர்ச்சி அடைய மாட்டேங்குது, எக் க்ரோத் வந்து இல்லை, எக் வந்து ரிலீஸ் ஆக மாட்டேங்குது, ஓவுலேஷன் வந்து கரெக்டாக நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க வந்துட்டு இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். க்ளோ வாட்டர் எடுத்து உங்களுக்கு அது பெனிஃபிட்டாக இல்லை அப்படின்னாக்கா இந்த ஓக்ரா வாட்டர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொருத்தங்களோட பாடிக்கும் வந்து எல்லாமே செட் ஆகும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு வந்துட்டு எது செட் ஆகுதோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாகவே அது பெனிஃபிட் கிடைக்கும். இதை வந்து எவ்வளோ நாள் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஓவுலேஷன் வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு 30 days மென்சஸ் சைக்கிள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட பீரியட் தொடங்கி நீங்கள் க்ளோ வாட்டர் நம்ம எடுக்கிறதுக்கு சொல்லுவோம் இல்லையா, ஒரு 2-3 நாள்லேருந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட ஓவுலேஷன் வரைக்கும் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அதுக்கப்புறக்கி ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை உங்களால் வந்து ரெகுலராக இதை வந்து கண்டினியூ பண்ண முடியலை, உங்களோட ஓவுலேஷன் வந்து கரெக்டாக தெரியும் அப்படின்னாக்கா உங்களோட ஓவுலேஷன் நடக்கிறதுக்கு ஒரு 4-5 days முன்னாடியிலேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும். பட் உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியடாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட பீரியடு முடிஞ்சிருக்கும் இல்லையா, இல்லை உங்களோட பீரியட் ஸ்டார்ட் ஆகிருக்கும் இல்லையா, ஸோ அந்த டைமில் இருந்துட்டு உங்களோட ஓவுலேஷன் வரைக்கும் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இப்படி கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு 2-3 எக்கு வரைக்கும் ரிலீஸ் ஆகி உங்களுக்கு சீக்கிரமாகவே பேபி வந்து தங்குறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. இதனால் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்மே கிடையாது. நீங்கள் வந்து ஏதாச்சும் மெடிசின் எடுத்து அது மூலமாக சைடு எஃபெக்ட் வந்து உங்களோட உடம்பு வந்துட்டு வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் வர்றதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு ரிசல்ட் வந்து சீக்கிரமாகவே கிடைக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்டில் கேளுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். யாராச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். பை பை.